ने भगवान ने और मकल எல்லாம் நல்லா இருக்கு இந்த வியாபாரம் ஓஹோ போ ஸ்ரீ குணிதா அனுபவிவா சாமி முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கங்கா என்றழைக்கவா கதிர்வேதா என்றழைக்கவா அவனே என்றழைத்திரு 500 ரூபாய் கொடுத்திடு எதுக்குப்பா 500 ரூபாய் அப்பா காலேஜில் ப்ராஜெக்ட்ப்பா அதுக்குதான்ப்பா 500 ரூபாப்பா காலேஜில் ப்ராஜெக்ட் அப்போ எப்போ அப்படி திடீர்னு கேட்டால் அப்பா எங்கேருந்துப்பா ரெடி பண்ணுறது என்னப்பா அவங்களும் திடீர்னு தான்ப்பா கேட்குறாங்க என்னப்பா பண்ணுறது முன்கூட்டியே சொன்னால் தான் அப்பா அவங்களும் முன்கூட்டியே சொல்லவே மாட்டேங்கிறாங்கப்பா அப்புறம் நான் என்னப்பா பண்ணிட்டோம் டக்குன்னு வந்து முடியும் அதுக்கு இல்லையப்பா அப்பாவால் எங்கே போய் கடை வாங்க முடியும் காசு இல்லையப்பா நாளைக்கு வாங்கிட்டு அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை அப்பா அவங்க பாட்டு பாடியதுப்பா ஆமாப்பா என்னதோ பிடிக்கணும்லப்பா வாங்கணும்லப்பா அம்மா கிட்ட என்னதோ கொடுத்து வச்சேன் அப்பா ஓகேப்பா வாங்கிட்டு நல்லபடியா பறிச்சு என்ன நம்ம சாமி கும்பிட்டுப்பா சரிப்பா நல்லா பாஸ் பண்ணி பெரிய ஆளா வரணும் பறிச்சு இல்லப்பா ப்ராஜெக்ட் தான் எது பண்ணாலும் பெரிய ஆளா பண்ணணும்பா வச்சிருக்கணுமா சரிப்பா சூசி சரிப்பா வரப்பா காசு கொடுத்தா காலில் விழுவுப்பா சரி ஓகே வாரம் போயிட்டு பார்த்து போயிட்டாப்பா ஓகே டேய் எங்கடா இருக்கிற டேய் சீக்கிரம் சக்தி தியேட்டருக்கு வந்துடுறா ஆ அதான் வந்துட்டா மச்சான் ஓகே சீக்கிரம் வா ஆ வர வர ம் கூப்பிடுறோம் அப்படி இல்ல மச்சான் வரம் மிஸ் ஆயிருச்சு புரிஞ்சுக்கடா வரம் சரி இப்ப என்ன பண்ணலாம் இரு என்ன பண்ணலாம் சரி வா பைக் ஸ்டாண்டு போலாம் வா பைக் ஸ்டாண்டுக்கு இருக்குடா டேய் பாடா சொல்றா வாடா சரி வா சாப்பிட வச்சிருக்கியா வச்சிருக்கிறேன் வேணா இருக்குது போ இது போதும் கொடு என்னடா பண்ண போற 10 டிக்கெட் 20 ரூபாய் போட்டுக்கலாமா இவ்வளவு போற மரத்துக்குள்ள கிளம்பிடுவோம் சீக்கிரம் அதுக்குள்ளாங்க காசு இருக்கா மிச்ச காசு இல்லையா மறுபடியும் ஸ்டாண்டுக்கு போகணுமா என்னடா இது சார் படம் எப்படி இருந்துச்சு படம் வேற வேற லெவல் வேற லெவல் மக்கள் செல்வன் வேற லெவல் சங்க தமிழ் சாங்கு வேற லெவல் மியூசிக் எல்லாம் கும் கும்முன்னு இருக்குது செம்ம பர்ஃபார்மன்ஸ் தலைவன் ஸ்கிரீன்ல பாட்டு பாட்டு எல்லாம் அருமையா இருந்துச்சு ஆனா மியூசிக் டைரக்டரா இருந்தா தெரியல கேமரா எடுத்துட்டு இருக்கிற ஐயா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற இருந்துட்டு போகுது சரி ஓகே படம்
மக்கள் செல்வன் சங்கத்தமிழ யாருன்னு தெரியுமா? அப்படியா? இருந்தாலும் நல்லா இருந்துச்சுப்பா படம். நீ பாத்துட்டியா இல்லையா? என்னையா பாக்காம இருக்கிற? இந்த பாருங்க டிக்கெட் கொடுக்கவே இல்ல. இந்த உள்ளமே நீ பாத்துக்க. ஓகேவா? இந்த மைக்கை நான் கொடுத்துருக்கேன். நான் வணங்கிட்ட நான் பேசுறேன். ஒரு வழியா தலைவன் படத்தை பாத்துட்டு வந்தாச்சு. ஆமாப்பா, செம்ம ஜாலி. இன்னைக்கு போத்தாச்சு குடும்பச்சா, அடுத்த நான் போட்டுக்கிறேன். சரி ஓகே, நல்லா சிறப்பா போச்சு. இருந்தாலும் வீட்டுக்கு போனாதான் தெரியும் சிறப்பா செருப்பான்னு. அதை சமாளிச்சுக்க விட விடு. பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். சரி நான் போயிட்டு போன் பண்ணிட்டா. ஓகேரா. சரி நீ போய் பாத்துட்டு அப்ப என்ன சொல்றேன் கேட்டு போனா பண்ணு. இனிமேல் நான் கூப்பிட்டாதான் நீ வருவ. இல்ல நான் கூப்பிட்டாலும் நீ வரணும். ஓகே பாய். கூப்பிடுறியா? அது பாத்துக்கலாம் அப்புறமே. வரண்டா. அப்பா என்னப்பா ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டியா? எல்லாம் முடிஞ்சுப்பா, பக்காவா பண்ணியாச்சு. அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ இன்னும் வாய்ஸ் விடலையாப்பா? ஆமாப்பா, நீ ஆனா நல்லா முடிச்சாச்சுப்பா. ஆனா என்னப்பா எவ்வளவு கூட்டம்? கூட்டமா? ஓகே. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே நல்லா வைக்கிறாங்கல்லப்பா, அதனாலதான். ஓ சரி சரிப்பா. நானு இது நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், பையன் தப்பான வழிக்கு போயிருவானோ அப்படின்னு. இல்லப்பா அதனாலப்பா. அத மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லா பண்ணிட்டே வந்தாச்சுப்பா. என்னப்பா இவங்க சார் கால் பண்ணிருந்தாரு? சாரா? என்ன சொன்னாரு? நீ காலேஜே வரலன்னு சொன்னாரு. புரிஞ்சுப்பா, நம்பாத நம்பாத. எப்பா எல்லாரும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். பெத்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பசங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா? அப்பா அம்மா காச கஷ்டத்துக்கு வாங்கி செலவு பண்ணுங்க, இஷ்டத்துக்கு வாங்கி செலவு பண்ணாதீங்க. நடந்துக்கங்க. சரிப்பா, கையை நீச்சு உனக்கு தான் சொல்றேன். காசு வச்சுட்டு போயிருவாங்கப்பா. ஓகேப்பா.